நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி சரணம் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி வரதீக்ஷ மாலைக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் இப்பொழுது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி வரதீக்ஷ மாலையோட முக்கியத்துவம் என்ன அந்த மாலை அணிவதனால நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் பரம்ஜோதி தர்மாவுடைய நாலு முக்கியமான கொள்கைகள் இருக்கு முதலாவது நிறைவு உங்க வாழ்க்கையில நிறைவு என்பது ஆசைகள் நிறைவேறும் போது வரும் இரண்டாவது மனமாற்றம் மூன்றாவது சுதந்திரம் நாலாவது முக்தி நம்ம வாழ்க்கையில பல ஆசைகள் இருக்கு அந்த ஆசைகள் நிறைவேறணும்னு நம்ம நினைக்கிறோம் இந்த ஆசைகள் எல்லாம் சுலபமா நிறைவேறுவதற்கு ஒரு சிறந்த வழி ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி வரதீட்ச மாலைய அணிவது இந்த மாலை முக்கியமா உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியது அதனால தான் இதை நம்ம வரதீட்ச மாலைன்னு சொல்றோம் இந்த மாலை அணிகிறவங்க ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி கிட்ட இருந்து பரிசா உங்களுடைய ஆசைகளை கூடியதா இருக்கும் இந்த பரிசு நமக்கு எல்லாருக்கும் கூட இந்த கார்த்திக மாசத்துல கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் பரஞ்சோதி தர்மால இந்த நவம்பர் மாதத்தை நம்ம நன்றிகள் மாதமா கொண்டாடுவோம் நன்றிகள் மாதம் சமயத்தில் இப்பேற்பட்ட அருளை இப்பேற்பட்ட பரிசு நீங்க எல்லாரும் கூட ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி கிட்ட இருந்து அடையிறீங்க ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி கிட்ட இருந்து இந்த பரிசை வாங்கறதுக்கு நம்ம எல்லாரும் கூட இருபத்தி ஒரு நாள் சாதனைகள் வெளியிலையும் உள்ளேயும் செய்து தயாராகணும் இந்த சாதனைகள் செய்யும் போது வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் வரதீட்சை மாலை என்றாலே அற்புத மயம்னு சொல்லலாம் மாலை அணியிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாழ்க்கையில அற்புதங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் அற்புதம் மழைய அனுபவிக்க நினைக்கிறவங்க எல்லாரும் ஸ்ரீ பரம்ஜோதி வரதீட்ச மாலைய அணியலாம் இந்த சமயத்துல உங்க எல்லாருக்கும் கூட நான் ஒரு கதை சொல்றேன் ஒரு மனிதர் ஒரு தடவை காட்டுல பயணம் செய்துட்டு இருந்தார் மிகவும் அசதியா இருந்து ஒரு மரத்துக்கு கீழே தூங்கிட்டார் எழுந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ரொம்ப தாகமா இருந்தது தண்ணி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைச்சாரு பிரத்யமாச்சு உடனே பசியா இருந்தது சாப்பாடு இருந்தா நல்லா இருக்கும் நினைச்சாரு உடனே அங்க சாப்பாடு பிரத்யட்சமாச்சு இந்த மாதிரி அவர் என்னெல்லாம் நினைச்சாரோ அது எல்லாமே அவருக்கு அங்க நிறைவேறிச்சு பிரத்யட்சமாச்சு எதனால அப்படின்னா அவர் இருந்த அந்த மரம் கற்பக மரம் இந்த மாதிரி ஒரு கற்பக விரக்ஷத்தை அடையறதுக்கு உங்களுக்கும் ஆசை இருக்கா இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் இந்த கற்பக மரத்தோடைய விதைய கொடுக்க போகிறோம் நீங்கள் அதை அடைய போறீங்க அந்த விதை யார் அப்படின்னு சொன்னால் நீங்க தான் அந்த விதையை நம்ம சரியாக மணலில் வச்சு அதற்கு சரியான தண்ணி ஊற்றி சரியான சூழ்நிலையில் வச்சிருந்தா மற்றும் சூரிய வெளிச்சம் போதுமான அளவுக்கு அந்த விதைக்கு கிடைச்சா அப்ப அது ஒரு செடியா வளர்ந்து நமக்கு தேவையான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரிதான் நீங்க எல்லாரும் கூட விதை நீங்க தான் அந்த விதைக்கு தேவையான நீர் நல்ல சூழ்நிலை சூரிய வெளிச்சம் இதெல்லாம் தேவை இல்லையா அதுதான் நம்ம எல்லாரும் கூட கடைபிடிக்க போற ஏழு நியமங்கள் இந்த ஏழு நியமங்களை நீங்க சரியா செய்தா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இந்த வரம் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மாலையை நீங்க எல்லாரும் கூட இருபத்தி ஒரு நாள் அணியணும் ஒவ்வொரு நாளும் காலையில உங்க வீட்ல இருக்க ஸ்ரீமூர்த்திக்கு மூன்று முறை மூலமந்திரம் சொல்லி ஆரத்தி கொடுக்கணும் அடுத்தது ஒவ்வொரு நாளும் ஸ்ரீமூர்த்தி அல்லது பாதுகைகளுக்கு பாதுகா ஸ்தோத்திரம் சொல்லி பூஜை செய்யணும் மூன்றாவது உங்க கழுத்துல இருக்கிற ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுடைய டாலரை உங்க கண்கள்ல சுத்தி சொல்லி சரி கருணையோட விலங்குகளையும் கூட காயப்படுத்த கூடாது அஞ்சாவது ஒருவரோட வாழ்க்கையில மிகவும் முக்கியமானவங்க நம்முடைய தாய் தந்தையர்கள் இந்த இருபத்தி ஒரு நாளும் அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கி உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு நாள் பாத பூஜை செய்து அவங்களுடைய ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் ஆறாவதா ஏக்கம் பிரார்த்தனை நீங்க செய்யணும் ஏழாவதா ஏக்கம் ஆரோக்கிய செயல்முறையை நீங்க எல்லாரும் செய்து உங்களுக்கு உடல் ரீதியான ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக ஆரோக்கியத்தை நீங்க அடையணும் இருபத்தி ஒரு நாள் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி வரதீஷ மாலையை அணிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எல்லாரும் கூட உங்க வீடுகள்ல இருந்தபடி ஸ்ரீ பரம்ஜோதி பகவதியோட தர்சனத்தை சத்தியலோகத்திலிருந்து நேரலையில நீங்க காணலாம் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி வரதீட்ச மாலை தர்சனம் டிசம்பர் அஞ்சாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு நடைபெறும் அந்த மாலை விரமணம் செய்யும் போது நீங்க என்ன செய்யணும் என்ற எல்லா விஷயங்களையும் அன்று நாங்க உங்களுக்கு சொல்லுவோம் இந்த ஏழு நியமங்களையும் செய்வதற்காக நம்மளுடைய ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி குருகுலம் ஸ்ரீலங்கால இந்த லிங்க் இருக்கும் இந்த லிங்க் மூலமா நீங்கள் தினம் செய்யக்கூடிய சாதனைகளை செய்துக்கலாம் எல்லாருக்கும் நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி சரணம்